ப்ரோ, இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க, இப்போ அந்த லவ் பண்ண பொண்ணு வந்து உங்களை விட்டு போயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? அந்த பொண்ணு லவ் பண்ண பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதை பண்ணுவோம், எதுவுமே ஒத்துக்கலன்னா இது மாதிரி நம்ம கையை எடுத்து காமிப்போம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தானாக நம்மக்கிட்ட பேசுறதுக்கு வரும். யூஸ் பண்ணுற பொண்ணுங்க வந்து பேசுகிற அளவு யூஸ் பண்ணிட்டு போவோம், நல்ல பொண்ணுங்கன்னா வருங்க, அதுங்களும் கையை எடுத்து காமிக்குங்க, ஃபோன் பண்ணி பேசுங்க, அப்படி இப்படியே ஆகிட்டு அது பிரேக்கப்னா போயிருங்க. மற்றபடி மனசில் நான் இருந்தேனா கொஞ்ச நாள் கழித்து வெயிட் பண்ணலாம், ஒரு வாரம் ரெண்டு வாரம் நம்ம வெயிட் பண்ணலாம், வருங்க வெயிட் பண்ணலாம், நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான். அதுக்குன்னு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? சில பேர் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து தூக்கு மாடி சாவுறாங்க, ஒரு ரெண்டு மூணு பேர், அது மாதிரிலாம் நம்ம பண்ண முடியாது. நம்ம அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க நினச்சி பார்த்துட்டு நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். நம்ம வருத்தத்தை வெளிப்படையாக சொன்னால் நம்ம ஃப்ரீயாகும், அப்படி ஓப்பனாக சொல்லாமல் இருந்தால் அளவுன்னா வீட்டுக்குள்ளேயோ ரூம்லேயோ உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ப்ரோ, அந்த எப்படி நீங்கள் அது கன்ஃபார்ம் வரும்? ஃபிசிக்கலாக நம்ம டேமேஜ் பண்ணிட்டா ஒரு பொண்ணு வரும்ட்டு எப்படி நீங்கள் நம்புறீங்க? அது வரும் ப்ரோ, நம்ம மேலே இருக்க நம்பிக்கைகள் தான் எல்லாமே. இப்போ சூசைட் பண்ணிக்கிறான்னு சொன்னீங்க, ஒரு ரூமில் எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க, எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணாங்க? அது அவங்க ஃபேமிலி எல்லாமே ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க வீட்டை நினச்சி பார்த்துருந்தா அவங்க விட்டு போயிருக்க மாட்டாங்க. யார் யாரையும் நினைக்கல, போயிட்டாங்க. இப்போ யார் கஷ்டம், அவங்களுக்கு கஷ்டமா அவங்க அம்மா கஷ்டமா, அது அதுதான் எதுக்கு ஃபிசிக்கலாக நம்ம டேமேஜ், எதுக்கு நம்ம ஃபிசிக்கலாக டேமேஜ் பண்ணணும்? அது வந்து அவங்க திங்கிங்கை பொறுத்து ப்ரோ, அது வந்து நமக்கு நம்மளோட நம்ம நினைக்கிறத வந்து ஒரு பொண்ணு விட்டு போயிடுச்சுன்னா இதே ப்ளே பாய்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பொண்ணு பாய் பெஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு வந்து லவ் பண்ணி விட்டு போகுது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு தான் ப்ரோ கதையே. அந்த பொண்ணை எவ்வளோ லவ் பண்ணுறாங்களோ, ஏன்னா ஃபஸ்ட்டு பொண்ணை தான் எல்லாமே பேச வந்து கற்றுக் கொடுக்குறது. ரெண்டாவது வாட்டி விட்டு போகிறவங்க வந்து அவ்வளோதான் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் தான் ஆவான், ப்ளே பாய் ஆகும், எல்லா பொண்ணையும் போவான், ஜாலியாக போவான், அது மாதிரி ஆகணும்னு ஆசை தான் எல்லாருக்குமே. ஆனால் அந்த பொண்ணை ஏமாற்றுதை பொத்து ப்ரோ, அவ்வளோதான். இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறதா இருக்கீங்க, கல்யாணம் பண்ணீங்கன்னா எந்த ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க? நான் கல்யாணம் பண்ணால் மதுரை வாயில் பொண்ணை தான் ப்ரோ கல்யாணம் பண்ணுவேன். ஏன் மதுரை வாயில் பொண்ணு? அந்த ஊர் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ, நான் லவ் பண்ணுறேன் அந்த பொண்ணுக்கு. அந்த அந்த டேமேஜ் எல்லாமே ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணு மதுரை வாயில், ஸோ அதனால் ஃபஸ்ட்டு லவ் பண்ண பொண்ணு வந்து இதோ இங்கே பனியூர் தான். அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. டென்த்து வரையும் லெவல்த்து வந்து அவங்களோட சித்தப்பா பையனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுது எனக்கு. பார்த்தா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க சித்தப்பா பையனே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சித்தப்பா பையனா அண்ணன் நம்புறோம், அண்ணன் தான். எங்கே அவங்க ஃபேமிலியில் அண்ணன் பார்க்கலையே, காசாக தானே பார்க்குறாங்க. இப்போ இதே ஃபீலிங்கு உங்கள் ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் வந்து இந்த ஃபீல்டில் இருக்கார், அந்த மாதிரி ரொம்ப மன கஷ்டமாக டிப்ரெஷனில் இருக்கார். அவர் வந்து இப்போ நீங்கள் உங்கள் பசங்க அந்த ரூமில் பக்கத்தில் இருக்கவங்களாம் சித்துறாங்கன்னு சொன்னீங்களா, அந்த மாதிரி வந்து அவர் நான் சாவ போகிறேன், எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்ன பேசி அவரை சமாதானப்படுத்துவீங்க? ஃபஸ்ட்டு வந்து அவங்க வீட்டில் நினச்சிப்பார், நீ செத்தா பிரயோஜனம் எதுவுமே கிடையாது. அவங்க வீட்டை ஃபஸ்ட்டு நினச்சி பார்க்கணும். அவன் வீட்டை நினச்சி பார்த்தா அந்த சாவுறது வந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்காது. ஏன்னா பொண்ணுன்றது வந்து ஒரு 18 வயசு மேலே தான் வரும் பொண்ணுன்ற, அதுதான் உண்மையான லவ். பொண்ணுங்கள்லாம் 10th 11th முடிக்கிறது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே லவ் பண்ணுறது தான் லவ். இந்த 10th அதெல்லாம் பண்ண அதெல்லாம் சும்மா ஃபேக்கு. அதெல்லாம் ஃப்ரெண்டை வந்து முடிஞ்ச அளவு நம்ம எவ்வளோ வெளில கொண்டு வர முடியுமோ கொண்டு வர வச்சு கூட இருந்து பார்த்து எல்லாமே பார்த்துப்போம் நம்ம, அவ்வளோதான். அவனை வந்து மற்றபடி எந்த இதுவும் விட மாட்டோம். பண்ணுறானா எல்லாமே பண்ணிட்டோம், பண்ணு எவ்வளோ வேணாலும் பண்ணு, இன்றைக்கி பண்ணுறியா நாளைக்கு பண்ணுறியா நைட்டு வரையும் பண்ணு, அத்தனை நாள் மறந்துடு, அவ்வளோதான். எவ்வளோ பண்ணுறியா பண்ணு, நீ உன் உடம்பை வேஸ்ட்டு பண்ணிக்கிட்டு உன் லைஃப்பை வேஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தா அது தப்பு தானே ப்ரோ.